அனைவருக்கும் வணக்கம். இன்றும் சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற நமது படைப்பாளிகளை அழைத்து வந்து அவர்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றவரை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்ல வேண்டும். இலங்கை நாடகத்துறைக்கு, குறிப்பாக மேடை நாடகத்துறைக்கு பல்வேறு பங்களிப்புகளை வழங்கி ஒருவர், நடிகராக, இயக்குநராக, அதன் பின்னர் ஒளி அமைப்பு வழங்கி இந்த நாடகத்துறைக்கு பல்வேறு சேவைகளை வழங்கியிருக்கின்ற ஒருவர். அது மட்டுமில்லாமல் இசைத்துறையிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தியவர். அது மட்டுமில்லாமல் பத்திரிகை துறையிலும் தனது பங்களிப்பை வழங்கி ஒருவரைத்தான் நாங்கள் இன்று நேர்காண இருக்கின்றோம். அவர் தான் ராதா மேத்தா அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த கலைத்துறை, நீங்கள் சிறு வயதிலேயே, குறிப்பாக 12 வயதிலேயே இந்த கலைத்துறைக்கு வந்ததாக அறிய முடிகிறது. எப்படி இந்த கலைத்துறை ஆர்வம் உங்களுக்கு அந்த சிறு வயதில் வந்துச்சு? காரணம் எனது குடும்பம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு இசை பரம்பரையை சேர்ந்தவர்கள். என்னுடைய தாத்தா வந்து ஒரு ஹார்மோனிய கலைஞர், அதோட தபலாவும் நம்ம வாசிப்பார். அவருக்கு பின்னால் என்னுடைய சிறிய தந்தையார் இலங்கையிலேயே பிரபலம் பெற்ற ஒரு இசையமைப்பாளர். குறிப்பாக இலங்கை தமிழ் இசை குழுக்களின் வரலாற்றில் குழுக்களை உருவாக்கிய ஒரு ஸ்தாபகர் என்ற ஸ்தானத்தோடைய திரு கண்ணன் அவர்கள். அதனால் இசைத்துறையோடு எப்பவுமே எமது குடும்பம் பழக்கப்பட்டிருந்ததனால் அநேகமாக இசைத்துறை சார்ந்தவர்களும் அதோடு சம்பந்தப்பட்டவர்களும் அநேகமாக எங்கள் வீடுகளுக்கு வருவார்கள். குறிப்பாக திரு ஜெகஜோதி என்கின்ற ஒரு நல்ல நண்பர், என்னுடைய சிறிய தந்தையாருடைய நண்பர், அவர் எப்பொழுதுமே நாடகத்துறையிலே நிறைய ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், எங்கள் இசைக்குழுவை சார்ந்த இசைக்கலைஞர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு நாடகத்தை மேடையேற்றுவார். அப்படி மேடையேற்றுவது நேரம் அதற்குரிய ஒத்திகைகள் அனைத்தும் எமது வீட்டிலே தான் நடைபெறும். அந்த குழுக்களில் எப்படி நீங்கள் எதுவும் இசை வாத்தியங்கள் வாசித்தீங்களா? ஓ, குழுக்களில் நான் டோல்கி, அதில் தாள வாத்தியம் அனைத்தும் வாசித்து கொண்டிருந்தேன். அப்படி இசை குழுக்களை சார்ந்தவர்களை வைத்து அவர் நாடகம் செய்கின்ற பொழுது அதிலே ஒரு ஸ்வீப் டிக்கெட் விற்கிற ஒரு பையனுக்கான கதாபாத்திரம் இருந்தது. அப்பொழுதுதான் என்னுடைய 12வது வயதில் முதலாக நான் மேடை ஏறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பின் பின்னர் எனக்கு இசைத்துறையை விட அந்த நாடகத்துறையின் மீது நாட்டம் அதிகமாகியது. அது ஏனோ தெரியவில்லை, மிக அதிலே கூடிய நாட்டம் இருந்தது. அதன் காரணமாக அந்த நாடகம் சம்பந்தமான சில விஷயங்களை செய்கின்ற பொழுது நானே ஒரு நாடகத்தை எழுதி இயக்கினால் என்னங்கிற ஒரு எண்ணமும் ஒரு 14, 13, 14 வயசு காலகட்டங்களில் ஏற்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சிவன் ராத்திரி நேரங்களில் கோவில் திருவிழாக்களிலே நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்படியான ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் காரணமாக முதலாக மாமன் மகள் என்ற ஒரு பேரில் நானே ஒரு நாடகத்தை எழுதி இயக்கி என்னுடைய வயதுக்குட்பட்ட இளைஞர்களை வைத்து அதை செய்தேன். அது கொஞ்சம் நல்ல பிரபலமான காரணத்தினால் எமது பகுதியில் மிக பிரபலமான நாடக குழுவான வண்ணை கலைவாணர் நாடகம் ஒன்று, அதில் மிக பிரசித்தமான பல கலைஞர்கள் இருந்தார்கள். குறிப்பாக அரசையாண்டு சொல்லக்கூடிய எஸ்டி அரசு, எஸ்டி லோகநாதன், இராபட்குணம், இப்படி என்று சொல்லி பிரபலமான கலைஞர்கள் அந்த காலத்தில். அவர்களுடைய அந்த மன்றத்தின்கள் எம்மை இளையவர்களை இணைத்து கொண்டு நிறைய நாடகங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. வீரமைந்தன், மிஸ்டர் கந்தப்பு, அப்படி செல்லப்பிள்ளைன்னு சொல்லி நிறைய நாடகங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் எனக்கு மிக ஆர்வமாக இருந்த ஒரு துறை நாடகத்தை இயக்க வேண்டும் என்பது. ஆனால் இப்படி நீங்கள் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்படி இந்த கலைத்துறைக்கு போனதால் வீட்டில் பிரச்சனை ஒன்று வேறு இல்லை? நிறைய பிரச்சனை. நல்ல ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், என்னுடைய சிறிய தந்தையார் எப்பவுமே எங்களை அந்த இசைத்துறை பக்கம் சார விடவில்லை. என்னை குறிப்பாக, எனக்கு அவர் முதல் கொடுத்த ஒரு இது என்ன விடயம் என்னன்னு சொன்னால், படித்து விட்டு வாருங்கள், அதுக்கு பிறகு என்னவும் செய்யுங்கள். ஆகவே படிப்பில் தான் முழுமையான கவனம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கம் இருந்தது. இருந்தாலும் அது இரத்தத்தோடு ஊறியது என்னவோ தெரியவில்லை. நான் படித்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு தெரியாமல் வாத்தியங்கள், அவர் இல்லாத நேரத்தில் வாத்தியங்களை எடுத்து வைத்து வாசிப்பேன். அது அதனால் அதுக்கு இயற்கையாகவே அமைந்தது. என்னால் சகல வாத்தியங்களும் வீட்டில் இருக்கும்,
இசைக்குழுக்கு தேவையான அனைத்து வாத்தியங்களும் இருக்கும். எதில் ஆசைப்படுறோமோ அப்பப்போ எழுந்தி அடித்து பழகும். அதனால் எல்லா விஷயங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. தாள வாத்தியங்களில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், அதில் எங்களுடைய இசைக்குழுக்களில் சில வேளையில் இந்த தாள வாத்திய கலைஞர்கள் யாராவது ஒரு அப்சென்ட் ஆவார், அந்த நேரத்தில் நம்ம அதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை நிறைய தாளவாத்திய விஷயங்கள்லாம் கூட ஆர்வம். குறிப்பாக அதுக்கு பிறகு நீங்கள் நாடகத்துறைக்கு ஈர்க்கப்பட்டீங்க. நாடகத்துறையில் அதிகம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பட வந்தீங்க. ஆரம்பத்தில் ஒரு நடிகராக இருந்தீங்க, அதுக்கு பிறகு நாடகங்களை இயக்க வேணும் நீங்களே சொல்லியிருந்தீங்க, நாடகங்களை இயக்க வேணும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டதுண்டு. அதுக்கு பிறகு நாடகங்களுக்கு ஒளி அமைப்புகளை செய்திருக்கிறீங்க, அதுவும் மேடை நாடகம் என்பது லேசான விஷயம் இல்லை. சொன்னால் பார்வையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதற்கு முன்னுக்கு அந்த நாடகங்களை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்ற போது எல்லா துறையும் அதில் சமமான ஒரு பங்களிப்பு இருக்கும், அதில் வெற்றி பெறுவது கடினம். அப்படி அந்த நாடகத்துறையில் நீங்கள் இந்த மேடை நாடகத்துறையில் சந்தித்த சவால்கள் என்னவாக இருக்குது? நிறைய சவால்கள் இருக்குன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் 1980 கொழும்பில் புதிய இலைக்கலை வட்டம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது முழுமையாக ஒரு நாடக குழுவாகத்தான் அதை ஆரம்பத்திலே உருவாக்கினேன். அப்பொழுது நாங்கள் சிறு வயது பெரிய வயதுன்னு சொல்ல முடியாது. அப்பொழுது நாங்கள் நாடகம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய நெருக்குவாரம் இருந்தது. என்னென்றால், இவர்களுக்கு என்ன தெரியும் சின்ன பையன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை, இவர்கள் என்ன செய்ய முடியாதுன்ற மாதிரி மேடை நாடகத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் என்கின்ற ஒரு பார்வை எல்லாம் இருந்த காலகட்டத்தினால் எங்களுக்கு உண்மையில் இந்த ஒத்திகை பார்ப்பது செய்வதுன்றதெல்லாம் பெரிய இடையூறாகவே இருந்தது. இருந்தாலும் அந்த இடையூறுகளை தாண்டி நாங்கள் 1985 முதல் 1985 வரையும் தொடர்ச்சியாக வருஷம் ஒரு நாடகங்களை கொழும்பு மேடைகளிலே மேடையேற்றினோம். அப்படி மேடையேற்றுகின்ற பொழுதுதான் எனக்கு கட்டாயமாக அதனோட சம்பந்தப்பட்ட துறைகளிலே பரிச்சயம் அவசியம்ங்கிற காரணத்தினால் லைட்டிங், மற்ற விடயங்கள், காட்சி அமைப்புகள், ஒப்பனைகள் எல்லா விடயங்களிலுமே கூடிய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. 90களில் வந்து அதிகமான மேடை நாடகங்கள் மேடையேற்றப்பட்டன. குறிப்பாக கொழும்பில் மர்தான எல்வின்சன் அரங்காக இருக்கலாம், அல்லது வேறு அரங்குகளாக இருக்கலாம், பலதரப்பட்ட மேடை நாடகங்கள் மாதத்துக்கு ஒன்றாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் 2 கிழமைகளுக்கு ஒரு நாடகமாக இருக்கலாம். அப்போது நிறைய கலைஞர்களும் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு 2000 காலகட்ட போது இந்த மேடை நாடகங்கள் மெல்ல மெல்ல அருகி வந்து விட்டது. இப்போது மேடை நாடகங்களே இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த கொரோனாவுக்கு முதல் கூட மேடை நாடகங்கள் துப்புரவா இல்லை. சில அரச விழாக்களில் மட்டுமா அல்லது போட்டிகளில் மட்டும்தான் இந்த மேடை நாடகங்களுக்கான போட்டிகள் இடம்பெறுகிறது. ஏன் இது அருகி வந்ததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நல்லதொரு கேள்வி. என்னென்னு சொன்னால், இந்த கொழும்பு நாடக மேடையை பொறுத்தவரையில் 2 பார்வை இருக்கிறது. ஒன்று, வெள்ளவத்தியை சேர்ந்த கலைஞர்கள், இன்னொன்று கொட்டகையினையைச் சேர்ந்த கலைஞர்கள். ஏன் அப்படி அப்படியான ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொண்டார்கள்? அது ஏனென்றதே ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். அது பேராசிரியர்கள் மட்டத்திலும் அப்படித்தான் பேசப்பட்டது. அப்படியான ஒரு நிலையிலே இந்த கொழும்பு 13 கலைஞர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு 300-400 மேற்பட்ட கலைஞர்கள் கொழும்பு மத்தியிலே இருந்தார். பல நாடக குழுக்கள் இருந்தன. அப்போ உதாரணமாக அந்த செக்கட்டி தருவன்று சொல்லக்கூடிய கதிரேசன் வீதியில் ருத்ராணி அக்காட வீடுன்னு சொன்னால் அது எப்பவுமே ஒரு நாடகத்துக்கான ஒத்திகை நடைபெறுகின்ற ஒரு இடம். எல்லா கலைஞர்களும் ஒரு சின்ன கோடாம்பாக்கம்னு சொல்லுவார். அப்படி எல்லா கலைஞர்களும் அந்த இடத்துல வந்து சந்தித்து போகக்கூடிய ஒரு களமாக அது இருந்தது. அந்த பிரதேசம் எப்போ இருந்துமே எங்கேயாவது ஒரு நாடகம் ஒத்திகை நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு நாடகமோ 2 4 நாடகங்களோ 5 நாடகங்களோ நடைபெற்ற காலகட்டங்களும் இருக்கிறது. போட்டி போட்டுக்கொண்டு கலைஞர்கள் நாடகங்கள் செய்த காலங்களும் உண்டு. அத்தகைய காலகட்டங்களிலே தான் நாங்கள் எங்களுடைய ஆரம்பம் அப்படியான காலகட்டங்களில் தான் இருந்தது. மூத்த பல கலைஞர்கள், நிறைய சாதனைகளை படைத்த கலைஞர்கள் அதுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அத்தகைய சூழலுக்களை தான் எம்மால் வந்த வரவும் முடிந்தது. ஆனால் 86 வரை அந்த நிலைமை ஓரளவுக்கு இருந்தும்
அந்த நிலைமை 86 முற்றுமுழுதாக இல்லாமல் போனது என்றே நான் கருதுகிறேன். அதுக்கு பிரதானமான காரணமாக அமைந்ததில் ஒரு விடயம், 1983 நடைபெற்ற அந்த இனக்கலவரம் பல கலைஞர்களை சிதைத்து விட்டது. நாடு விட்டு நாடு வெளிநாடுகளும் சென்று விட்டார்கள். இந்தியாவுக்கெல்லாம் அவர்கள் புலம்பெயர வேண்டிய காலங்கள், சூழல்கள், அப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தில் அதில் ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டதாகவே நான் பார்க்கின்றேன். அத்தகைய ஒரு நேரத்திலே தான் இந்த நாடகங்களுக்கான பின்னடைவு கொழும்பை பொறுத்தவரையில் ஏற்பட்டது என்பது என்னுடைய கணிப்பு. பின்னர் 86 பிறகு வந்து இந்த முழுமையாக இந்த நாடகங்கள் செய்யப்படவில்லை. இந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒலி ஒலி என்கின்ற ஒரு ஊடகத்தினூடாக தம்மை வளப்படுத்தி கொண்டார்கள். நிறைய ஒலி ஒலி நிகழ்ச்சிகள் உருவாகி, அதாவது பாடலுக்கேற்ற நடிப்பது, பாடல் காட்சிக்கேற்ப நடிப்பது, நடனம் ஆடுவது. அந்த வகையில் நானும் ஒரு 2 சங்கீதாலயா என்ற பெயரிலும் திரைப்பிரியா என்ற பெயரிலும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிகழ்ச்சிகளை கொழும்பு மட்டுமல்ல, கண்டி, நூரலியா போன்ற பல இடங்களிலும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த துறை மீதான ஆர்வம் குறைந்து போச்சு. இருப்பினும் சில நண்பர்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனால் நண்பர் மோகன்குமார், கலைச்செல்வன் மற்றும் சிலோன் யுனைடட் ஆர்ட்ஸ் செல்வராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஏதாவது தம்மை செய்ய வேண்டும், நாடகங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடும். 90களில் அப்படியான இருந்தது. இன்னொருவர் மிஸ்டர் வெள்ளில்லா கலாலயம் ராஜசேகரன் போன்றவர்களும் கூட அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் அனைவருமே காணாமல் போய்விட்டார்கள். அது ஏன் என்பது எனக்கு புரியவில்லை. அந்த நிலையிலும் நான் இந்த ஊடகத்துக்குள்ளே என்னுடைய பிரவேசம் இருந்த காரணத்தினால் இந்த துறை மீது எனக்கு கொஞ்சம் நேர காலம் கிடைக்கவில்லை. சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று தினங்களோடு இணைந்திருக்கின்றார் நாடக கலைஞர், அதுபோன்று பத்திரிகை துறையில் இந்த தடம் பதித்தவர், ஓவிய கலைஞர், இசைக்கலைஞர் என்று பல்வேறு துறைகளில் சாதித்தவர்கள் ராதா மேத்தா அவர்கள். இப்போ நாங்கள் அடுத்து பத்திரிகை துறைக்கு வருவோம். உங்களுடைய பத்திரிகை துறை அனுபவத்தை பேர் சொல்லுங்கள். என்று சொன்னால் பத்திரிகை துறையிலும் நீங்கள் பல பதவிகளை வகித்திருக்கிறீங்க. எப்படி இந்த கலைத்துறையிலேருந்து பத்திரிகை துறைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு? நல்ல அருமையான ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், எப்பொழுதும் எனக்கு இந்த எழுதுவதிலே நிறைய ஆர்வம் சிறு வயது முதல் இருந்தது. படிக்கிற காலத்திலேயே வந்து நான் ஈழநாடு பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருந்தேன். அது வந்து காந்திஜியும் கஸ்தூரிபாவும். இந்த கஸ்தூரிபாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரணத்தினால் அவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அவங்கள பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டு அதை ஒரு கட்டுரையாக எழுதி அனுப்பியிருந்தேன். அது பத்திரிகையில் பிரசுரமானது. அந்த பிரசுரமானதும் எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியதுன்னா நம்மளும் எழுதலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தந்தது. அப்படி அந்த ஒரு உற்சாகத்தினூடாக எழுத்துத்துறையிலே என்னுடைய அடிச்சுவடுகள் பதியப்பட்டன. அதுக்கு பின்னர் 80 கொழும்புக்கு நகர்ந்த பின்னால் தினகரன், சிந்தாமணி போன்ற பத்திரிகைகளில் எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. சுமார் எழுதி கொண்டிருந்தோம். ஆனால் 1991 எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம் நாட்டு கலைஞர்களுக்காக நான் ஒரு பத்திரிகையை இல்லை ஒரு சஞ்சியையை உருவாக்க வேணும் அப்படின்னு. அதுக்காக கலைவிழி என்ற பெயரில் ஒரு சஞ்சியை நான் வெளியிடுவதற்கு முயற்சி செஞ்சு ஒரு 3-4 இஷ்யூஸ் வெளியிட்டேன். அது பின்னர் தொடர முடியாத ஒரு நிலைமை. அந்த தொடர்ச்சியின் அடிப்படையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் காங்கிரஸ் பத்திரிகையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. ஆகவே முதல் முதல் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக காங்கிரஸினூடாக என்னை வளப்படுத்தி கொண்டேன். அதன் பின்னர் 2003 ஒரு தேசிய பத்திரிகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதன் காரணமாக சுருளி பத்திரிகையில் இணைந்து கொண்டேன். இணைந்து 3 செப்பரேட்டராக இருந்தேன். 3வது எனக்கு நியூஸ் எடிட்டராக்கி முழுமையாக அதை என்வசப்படுத்தி விட்டார்கள். அதிலே ஒரு 7 பல சிரமங்கள்,
சோதனைகளுக்கு மத்தியில் அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் அதிலிருந்து விலகி வீரகேசரி வார இதழின் செய்தி ஆசிரியராக ஒரு 4 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். பின்னர் நானே ஒரு பத்திரிகையை சஞ்சிகையை செய்தால் என்றால் நல்லதானே என்கின்ற எண்ணத்தில் வரணம் என்கின்ற பெயரில் ஒரு சஞ்சிகையை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதன் பின்னர் திரும்ப சுடரொளி வந்து வார இதழை பொறுப்பாக எடுத்து செய்ய சொல்லி கேட்டிருந்தார்கள். திரும்ப சுடரொளிக்குள் நுழைய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அது சுடரொளி நிற்கும் வரைக்கும், கொழும்பில் அதை நிப்பாட்டி விட்டார்கள், அது வரைக்கும் நான் அதனுடைய பங்களிப்புகளை செய்திருக்கின்றேன். ஆகவே இதுதான் என்னுடைய பத்திரிகை துறையினால வரலாறு. இந்த பத்திரிகை துறைக்குள் நான் இருந்தாலும் அந்த துறைக்குள் இருந்தபடி கலைத்துறைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்கான ஒரு களமாக அதை நான் பார்த்தீங்க. நீங்கள் பத்திரிகை துறையில் கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே இலங்கையில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகள் இந்த கலைத்துறைக்கு வர வேண்டும், அவர்களும் சாதிக்க வேண்டும், அவர்கள் நடைபெறுகின்ற போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டும், எஸ்னோ நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாது, அவற்றை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக அலைகளை வட்டம் என்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஆரம்பித்திருப்பதாக அறிய முடிந்தது. அந்த அமைப்பினூடாக நீங்கள் சாதித்த விடயங்கள் என்ன? அந்த அமைப்பினூடாக சாதித்தவை என்னென்றால், அது பெரிய பட்டியல் போட வேண்டிய ஒரு நிலைமையில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால், நான் சொன்னேன் 85ஆம் ஆண்டு வரைக்கும் இதை வெறுமனே ஒரு நாடக அமைப்பாகவே வைத்திருந்தது. பின்னர் அதை நாங்கள் கலை இலக்கிய அமைப்பாக மாற்றினோம் என்று சொன்னேன். அந்த மாற்றியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேசிய ரீதியில் எமது இளைஞர் யுவதிகளுக்கான போட்டிகளிலே பங்கு கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது நம்மளது தமிழ்மொழி மூலமான போட்டிகளுக்கான ஆர்வலர்களை அதுக்கு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதன் காரணமாகவே முதலில் நாங்கள் சில போட்டிகளை நடத்தி அதனூடாக திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவர்களை தேசிய ரீதியில் போட்டிகளுக்கு பங்கு பெற செய்தோம். அதற்காக 1995ஆம் ஆண்டில் அவார்ட்ஸ் கலாச்சார போட்டி